ஒரு சாமானிய மனிதன் மரணமடைந்த பின் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கும் இடமும், ஒரு யோகி முக்தியடைந்த பின் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கும் இடமும் முற்றிலும் வெவ்வேறு தன்மைகளில் இருக்கும். ஒரு யோகி விழிப்புணர்வா தன் வாழ்வின் ஓட்டத்தை நிறுத்தி கொள்ள முடிவெடுத்த பின் தன் சக்தியையும் அருளையும் ஒரு இடத்துல பதிச்சு வச்சிட்டு புறப்படுவது வழக்கம். உதாரணத்திற்கு மலைகளில் மகா சமாதியடையும் யோகிகள் தங்களோட சக்தியை அங்கிருக்கும் பாறையில் பதிச்சு வைப்பாங்க. இதன் காரணமாகத்தான் இமாலயம், சதுரகிரி, வெள்ளையங்கிரி போன்ற மலைகள் மிகவும் சக்திமிக்க இடங்களாக விளங்குது. ஏதோ வாழ்ந்தோம், கடைசியில் இறந்தோன்னு மரணமடையும் சாமானிய மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை. ஒரு கோவிலுக்கு நிகரான அனைத்து அம்சங்களையும் சக்திகளையும் கொண்டதுதான் ஒரு சித்தர் அல்லது யோகியின் ஜீவசமாதி ஆலயம். எத்தனையோ பழமையான கோவில்களில் கூட பல சித்தர்களோட ஜீவசமாதிகள் இன்னைக்கும் சந்நிதிகளாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கோவிலோட அமைப்பு, அதன் கருவறையில் இருக்கும் சிலையோட அமைப்பு, பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய முறை, சிலையினுடைய ஆசனம், கையில் இருக்கும் முத்திரை, இது எல்லாம் உரிய முறையில் அமைவதற்கு எப்படி ஆகம சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம் போன்ற ஆன்மீக விஞ்ஞான கணக்குகள் இருக்கோ, அதே போல ஒரு யோகியின் ஜீவசமாதிக்கும் ஒரு விதியும் கணக்கும் இருக்கு. இதை திருமூலர் ஒரு சாஸ்திரமாகவே எழுதியிருக்கார். இதுக்கு சமாதி கிரியைன்னு பெயர். எந்த இடத்துல ஜீவசமாதி அமைக்கணும், எப்படி குழி தோண்டணும், நிலவரை எப்படி இருக்கணும், அதுக்குள்ள உடலை எப்படி இருத்துவதுன்னு ஒரு வரைமுறையை திருமூலர் வழிவகுத்து கொடுத்திருக்கார். ஒரு ஜீவசமாதி எப்பையும் ஒரு வீடு, குளக்கரை, ஆற்றின் படுகை, மலர்வனம், நகரத்தின் முக்கிய இடம், அடர்ந்த காடுகள், மலைச்சாரல் போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். ஜீவசமாதி நிலவரை என்பது 9 சான் ஆழத்திற்கு ஒரு குழி தோண்டி அதிலிருந்து எடுத்த மண்ணை அந்த குழியை சுற்றிலும் 5 சானுக்கு பின்னால் வளைத்து கொட்டப்பட்டு முக்கோண வடிவமாக அந்த குகை உருவாக்கப்பட்டு இருக்கும். அதன் பக்கங்கள் 3 சான் அளவுக்கு இருக்கும். இத ஒரு குகை அல்லது நிலவரைன்னு சொல்வாங்க. இப்படி தோண்டப்படும் நிலவரையில பஞ்சலோகங்களையும் நவரத்தனங்களையும் முக்கோண வடிவில குழியின் ஆழத்தில் பரப்பி அதன் மீது தர்ப்பை புட்கள் விரித்து விபூதி கொண்டு நிரப்பி ஒரு இருக்கை அமைக்கப்படும். பின்னர் அந்த யோகியோட உடம்புல சட்டை போல திருநீர் பூசப்பட்டு தயார் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கும் இருக்கையில பத்மாசன கோலத்தில் அமர வைத்து இறுதியாக விபூதி, நறுமண சுண்ணாம்பு பொடி, தர்பை புட்கள், வில்வ இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு குழி முழுவதும் நிரப்பப்படும். இப்படி 3 அடிக்கு 3 அடி பீடம் ஒன்றை நிறுவி அதன் மீது ஒரு சிவலிங்கம் அல்லது ஒரு அரசமர கன்று நடவு செய்யப்படும். சமாதியின் சந்நிதி பொதுவாக வடக்கு திசை அல்லது கிழக்கு நோக்கித்தான் இருக்கும். இப்படி அனைத்து அம்சங்களும் சரியா புரிந்து இருக்கும் ஒரு ஜீவசமாதி என்பது அருள்மழை பொழியும் ஒரு சக்திமிக்க இடமா விளங்கும் என்பதால்தான் போகர் தான் நிலவரையில் ஒடுங்கிய பின் இந்த வரைமுறைகளை கடைபிடித்து சமாதி எழுப்பும் பொறுப்பை தன்னோட சிஷ்யர் கோரக்கர்கிட்ட கொடுத்திருக்கார். அதேபோல கோரக்கர் ஜீவசமாதியில் ஒடுங்கும் சமயத்தில் போகர் தன் சூட்சம உடலோடு வந்து கோரக்கருக்கு ஜீவசமாதி எழுப்பினார் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு யோகி தன் பூத உடலை இந்த மண்ணில் விட்டுட்டு சென்றா மட்டும்தான். சில யோகிகள் தன் உடலை கூட விட்டு வைக்காம கரைச்சிட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையான சமாதி. இந்த இடத்திலையும் அந்த யோகியோட அதிர்வுகளை நல்லாவே உணர முடியும். உதாரணத்திற்கு வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க அடிகளாரின் கோவில். இப்படி முறைப்படி சமாதி அமைக்கப்பட்ட இடங்களில் அந்த யோகியோட சக்தி நிலை அப்படியே இருக்கும். எப்போ வேணாலும் அவர் சூட்சம உடம்பெடுத்து வந்து நடமாடவும் முடியும். உள்ளே இருந்து கொண்டு அருள் அதிர்வுகளை வெளிப்படுத்தவும் முடியும். பிரபஞ்ச வெளியோடும் நட்சத்திரங்களோடும் கோள்களோடும் தொடர்பிலேயே இருக்க முடியும். மொத்தத்தில் ஒரு சித்தரின் ஜீவசமாதி என்பது ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடத்துக்கு சமம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ 1000-2000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததில்லை.
சிவானந்த பரமஹம்சரோட வித்தியார்த்திகள் இன்னைக்கும் இந்த முறையில தான் தங்களோட உடம்ப ஒடுக்கி ஜீவசமாதி அடைகிறாங்க. அவங்களோட ஜீவசமாதிக்கான இடத்தையும் நிலவரையையும் அவங்களே உயிரோடு இருக்கும் போதே தயார் செஞ்சு வச்சிடுவாங்க. மேலும் எந்த ஊர்ல ஒரு ஜீவசமாதி இருக்கோ அந்த ஊர்ல பெரும் இயற்கை சீற்றமோ பஞ்சபூதங்களின் கொடும் தாக்கமோ இருக்காது. மாறாக ஞானிகளின் அருள் பார்வையும் ஜீவசமாதியோட தொடர்பிலேயே இருக்கும். தங்களோட தவத்தால கிடைக்கப்பெற்ற சக்தியை தன் பக்தர்கள் காலாகாலத்துக்கும் உபயோகப்படுத்தணும்னு ஜீவசமாதியில ஒடுங்கிய யோகிகளோட எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேல ஜீவசமாதிகள் இருக்கு. ஆனா இப்போ அதுல முக்கால்வாசி இருந்த இடமே தெரியாமல் போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் கட்டிடங்களும் அதற்கு மேல எழுப்பப்பட்டிருக்கு. எஞ்சி இருக்கும் ஜீவசமாதிகள் கூட வருவாய் பற்றாக்குறையினால நாளுக்கு நாள் நலிவடைந்து வருது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஜீவசமாதிகளில் நடக்கும் தினசரி பூஜைகளில் கலந்து கொள்வது, வருடா வருடம் நடக்கும் குரு பூஜைக்கு நம்மாலான நன்கொடையை வழங்குவது மூலமா நமக்கும் நம் குடும்பத்துக்கும் அந்த யோகியோட அருள் கிடைக்கும்படி செய்யலாம். மேலும் இது மாதிரி நம் கலாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம உணர்ந்து பாதுகாத்து வந்தாதான் நமக்கு அடுத்து வரும் தலைமுறையும் இதை பாதுகாத்து அனுபவிக்க முடியும். மேலும் இது போன்ற ஜீவசமாதியை தரிசிக்க செல்லும் போது கொஞ்சம் சூட்சுமமா கவனிக்கும் தன்மையோட திறந்த மனநிலையில அங்க போய் சிறிது நேரம் கண்கள் மூடி அமர்ந்தா அந்த யோகியோட சக்தி நிலையை நன்றாகவே உணர முடியும். எனவேதான் ஜீவசமாதிகளுக்கு செல்லும் சிலர் தங்களை அறியாம கண்ணீர் விடுறதும் இதுவரையில் அனுபவித்திராத ஒரு பரவச நிலைக்கு போறதும்னு இருப்பாங்க. இதற்கு காரணம் அந்த நபரோட சக்தி நிலையும் ஜீவசமாதியின் சக்தி நிலையும் ஒன்றுபடும் போது இந்த மாதிரியான அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்படும். நம்மளோட சக்தி நிலைய தியானம் யோகம் மூலமா உயர்த்தி கொள்வது ஒரு விதம். அப்படி செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபடுவது மூலமா உயர்த்தி கொள்ள முடியும். மொத்தத்தில் ஜீவசமாதி வழிபாடு என்பது தெய்வத்தின் சக்தியும் அருளும் நிரம்பி இருக்கும் ஒரு கோவில் வழிபாட்டுக்கு சமமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.